சசி கிரியேட்டிவ் கல்லூரியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் மயிலேறிபாளையம் பிரிவில் உள்ள சசி கிரியேட்டிவ் கட்டிடக்கலை கல்லூரியில் சித்திரம் ஓவியப் போட்டி சசி கிரியேட்டிவ் கல்லூரிகளின் அறங்காவலர் சுவாமிநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கோவையில் இருந்து SBO, SSVM, நேஷனல் மாடல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், KPM போன்ற 25-க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 700-க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வலியுறுத்தி ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டனர். முன்னதாக சித்திரகலா அகாடமியின் தலைவர் ஜீவானந்தன் கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தார். இதில் சசி கிரியேட்டிவ் கட்டிடக்கலை கல்லூரியின் தலைவர் ராஜ்தீபன் சாமிநாதன், திருமதி சுஜி ராஜ்தீபன், திருமதி ராஜலட்சுமி சாமிநாதன், துறை தலைவர் திருமதி இந்திரயாணி ஜோஷி, பல்துறை பேராசிரியர், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. ஹலோ, என் பேர் ஜெர்ஷா க்ரோஸ். நான் KBM ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே சசி கிரியேட்டிவ் ஸ்கூலில் நான் வந்து இந்த ஆர்ட் காம்படிஷனில் நான் இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இது மூலயமா நான் வருங்காலத்தில் ஒரு சாதனை படைக்கலாம் அது மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சசி கிரியேட்டிவ் ஸ்கூல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. தேங்க்யூ. நான் சவுடேஸ்வரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் சுப்ரஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சசி கிரியேட்டிவ் காலேஜில் வந்திருக்கேன். நான் பெருசாக இப்படி தான் ஆர்டிஸ்டான ஆசையாக இருக்குது. இங்கே எல்லாருக்கும் காட் பிளஸ். எல்லோரும் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ. ஹாய், நான் வந்து என் பேர் வந்து அபிஜித் நாராயணா. நான் SBO ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இந்த சசி காலேஜ் நடத்துகிற சித்திரம் என்ற காம்படிஷனில் வந்து ஒரு 2 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸும் வாங்குகிறேன். இதோட டாபிக்ஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது, எங்களை ரொம்ப திங்க் பண்ண வைக்குது. அப்புறம் என்னோடய வருங்கால எய்ம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறது தான். அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் ஒரு எக்ஸிபிஷனும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய எய்ம். எஸ் மாதேஸ்வரன். My name is SR Jeeva Prakash. We are studying in DKT Global Public School. I am 8th grade. I want to become an art in the future. I think I can, we can do the safe environment is a good topic to select. I like this topic. Thank you. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட 500-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனைவருமே ஓவியத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். 20-க்கும் மேற்பட்ட பள்ளிகள்லேருந்து வந்து கலந்துருக்காங்க. இது பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓவியக்கலை வந்து வெறும் ஓவியக்கலையோடு நிற்கலை, அது பல தளங்களில் பறந்து நிற்கிது. இன்றைக்கி விஷுவல் கம்யூனிகேஷன், ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் டிசைன், இப்படி பல தளங்களில் பரவியிருக்கு. பல வேலை வாய்ப்புகளுக்கான வாயில்கள் திறந்திருக்கின்றன. அதுவும் குறிப்பாக அந்த பி டிசைன்கிற கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம். அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கோவையில் இருக்கிற மாணவர்களுக்கு. ஏன்னா இதன் மூலம் பல வேலை வாய்ப்புகள், பல இது வாயில்கள்லாம் திறக்கின்றன. வெறும் இன்ஜினியரிங், மெடிக்கல் அப்படின்னு ஒரு மொனோட்டனஸ் சப்ஜெக்டை தாண்டி ஒரு கிரியேட்டிவிட்டிக்கும் கலைத்தன்மை அனைத்தும் கொண்ட குழந்தைகளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் மிகவும் பெருமைப்படுறேன். இன்றைக்கி இந்த சசி கிரியேட்டிவ் காலேஜஸில் வந்து நடத்தப்படும் சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்றைய நவீன உலகத்துக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க, பாகுபலி இந்த மாதிரி படங்களில் வர்ற காட்சிகள், அது அமைப்புகள் அனைத்துமே வந்து வெறும் கேமராவில் எடுக்கப்பட்டவே அல்ல. இத்தகைய கல்வியை கற்ற மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் இன்றைய நவீன உலகத்தில் பல விஷயங்கள் வந்து நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் சசி கிரியேட்டிவ்ஸ் காலேஜஸ் போன்ற அமைப்புகள் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை வந்து குழந்தைங்களுக்கு தந்துட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.